பேரவளை மற்றும் பலப்பிட்டிற்கு இடைப்பட்ட கடற்பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்திய சம்பவத்தை நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களை கைது செய்வதற்கு 2 குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு கடலில் அதனை கையளித்த சோழர் படகு ஒன்றையும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். 234 கிலோ 54 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப்பொருளின் பெறுமதி 2,278 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. ஹெரோயின் தொகையை சமக அத்தடங்குவட கண்ணாலத போட்டுவட மே ஹெரோயின் தொகைய நடுக்கடலில் ஹெரோயின் படகுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல விடயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. பேருவலையில் மற்றும் ஒரு சோழர் படகு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சோழர் படகில் வந்தவர்கள் அதன் உரிமையாளர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று முற்பகல் 11:30 அளவில் யட்டியாந்தோட்ட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின்படி யட்டியாந்தோட்ட பிரதேசத்தில் இந்த சோழர் படகின் உரிமையாளரை கைது செய்ய முடிந்தது. அவரின் பெயர் தினையாத்துர துலிப் சமந்தடி சில்வா. அத்துடன் இவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரின் சகோதரர் ஆவார். அவரை கைது செய்வதற்கு தயாரான பொழுது அவர் கரணி கங்கையில் பாய்ந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். எனினும் போலீசார் ஆற்றில் நீந்தி சென்று சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அவரை கைது செய்யும் போது அவரிடம் காணப்பட்ட 15 லட்சம் ரூபாவையும் போலீசார் தமது பொறுப்பில் ஏற்றுள்ளனர். அத்துடன் அவருக்கு சொந்தமான பேருவல பிரதேசத்தில் காணப்படும் வங்கி கணக்கொன்றின் பணம் யட்டியந்தொட்டையில் உள்ள அந்த வங்கியின் கிளையில் இருந்து மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மொஹு யட்டியந்தொட்டை பிரதேசே ஏ அதால பேங்கு எம சாக்காவுக்கின் மாறுகரகின அதிபவர்.